ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் பதின மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி எப்படி என்னென்ன நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய மாறுதல்கள் வருடாந்திர கிரக மாறுதல்கள் எதுவும் அந்த பெரிய அமை அமைப்புல சனி மாறுதலோ குரு மாறுதலோ கேது மாறுதலோ எதுவும் கிடையாது அதே நேரத்தில் செவ்வாயுடைய மாறுதல்கள் இப்போது இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு அதனையடுத்து மாதாந்திர கிரகங்களுடைய மாறுதல்கள் தான் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் இருபது நாட்கள் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கடைசி பத்து நாட்கள் நான்காம் இடம்னு சொல்லப்படக்கூடிய கடகத்துல நீச்சமாகி ஒரு பத்து நாட்கள் இருக்கிறார் அப்ப என்ன ஆகும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் வந்து மாதத்தின் இறுதி பகுதியில் ஒரு மாதிரி பலவீனமான நிலையில் இருப்பது மாதத்தின் முதல் மூன்று வாரங்கள் நல்லதாகவும் கடைசி ஒரு வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே எதிலும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் கடைசி பகுதியில் தேவைப்படுகின்ற அமைப்புகள் உண்டு மாதத்தின் இருபதாம் தேதிக்கு பிறகு பத்தா பத்து நாட்கள் வந்து கையில் காசு இல்லாமல் என்னங்கையா மாத கடைசியில் எப்போவுமே கையில் காசு இல்லாமல் தானே போகுமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட ஏதேனும் ஒரு நிலையில் சகோதரர்களோடு ஏதாவது மனக்கிலேசம் மனக்கலக்கம் சகோதரர்களோடு கொஞ்சம் விரோதம் போன்ற அமைப்புகள் சிகப்பு நிற அமைப்புகளால் கட்டிடம் பூமி மாதிரியான விஷயங்கள்ல விரயங்கள் செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் உண்டுங்க இத கடைசி பகுதியை விட்டுருங்க மாதத்தின் முதல் இருபது நாட்கள் நல்லாவே இருக்குங்க பதினோராம் இடத்துல குரு பகவான் ச சனி பகவான் இருப்பது இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது என்பது போன்ற இரண்டு பதினோராம் இடங்கள் வலுத்திருப்பதும் முதல் பதினைந்து நாட்களுக்கு கிட்டத்தட்ட சுக்கிரன் வந்து தனித்திருந்த ராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய யோக அமைப்புகள் ஆகவே முதல் இருபது நாட்கள் நல்ல விதமான தன்மைகள் கடைசி பத்து நாட்களில் ஏதாவது பிரயாணங்கள் அலைச்சல்கள் போன்ற அமைப்புகள் இந்த மாதம் அக்டோபர் மாதம் முழுவதும் உண்டு வேறு எந்த விதமான சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் பெரிய அளவில் சிறப்புகள் நன்றாகவே இருக்கும் வேலை மாற்றங்கள் கடைசி பத்து நாட்களில் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை ஆரம்பிக்கணும் இன்னொரு வேலையை பார்க்கணும் அல்லது தொழில் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே மாதத்தின் கடைசி பகுதியில் உங்களுடைய எண்ணம் போல் நிறைவேறக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன குடும்பத்தில் இதுவரைக்குமே குழப்பங்கள் இருந்தவர்கள் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விரிசர்கள் இருந்தவர்களுக்கு மாதத்தின் முதல் பகுதியிலேயே அது சரியாக போகக்கூடிய தன்மைகள் சுக்கரன் ஏழாம் இடத்துல வலுவாக இருக்கின்ற அமைப்பில் இளைய பருவத்தினருக்கு இந்த மாதத்தில் உறுதி நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சிலருக்கு திருமணமே ஒரு மா நடந்துவிடக்கூடிய அமைப்புகள் கார்த்திகை மாதத்திலிருந்தே எல்லாம் நன்றபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாகிய சூரியன் வேற அப்படியே ஏழாம் இடத்துல போய் நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைவார் அப்போ பிள்ளைகளால ஏதேனும் ஒரு நிலையில செலவுகள் விரயங்கள் மனக்கவலைகள் பிள்ளைகளுடைய ஒரு நடவடிக்கைகளை பற்றி நம்ம கேள்விப்படுகின்ற செய்திகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பது என்பது போன்ற முதல் பாதி நன்றாகவும் கடைசி இறுதி பகுதி கடைசி வாரத்துல கொஞ்சம் குழப்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அக்டோபர் மாதம் அமைங்க முதல் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் தாராளமாகவே இருக்கும் ஒரு பதினோராம் இடத்துல சனி வந்து வலுத்திருப்பது என்பது பண விஷயங்கள் அமைப்புகள்லையே எல்லாத்துலேயுமே சட்டம் போன்ற அமைப்புகள் காவல்துறை போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுக்காக உங்களுடைய விஷயங்களுக்காக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிறைவாகவே இருக்கும் ஆகவே முதல் மூன்று வாரங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் எதுவும் இல்லாமல் கடைசி வாரம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இதில் ஒன்றாக ஒன்று சொல்லிடலாம் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற உறவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையிலையும் மேசராசிக்காரர்களுக்கு பண உறவுகள் வரக்கூடிய எதிலும் நிதானம் தேவைப்படுகின்ற கடைசி வாரம் மட்டும் ஏதேனும் ஒரு நிலையில அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது அக்டோபர் மாதம் மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான யோகமான நல்ல மாதமா இந்த மாதம் அமைங்க ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியில ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புல மாதத்தின் முற்பகுதியில ஆறாம் இடத்திலேயே அவர் ஆட்சியாக இருக்கிறார் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் இருப்பது என்பது ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதிலும் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும் அதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ரெண்டு ஐந்துக்குடிய தன புத்திரஸ்தானாதிபதியாக புதன் வந்து இப்போ உச்சத்தை அடைந்து அந்த உச்ச நிலையிலேயே குருவின் பார்வையிலேயும் இருக்கிறார் ஆக பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா எதுவுமே முயற்சிகளே செய்யாமலே கூட நமக்கு நல்லவைகள் நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ராசியை இரண்டு சுபகிரகங்கள் வலுத்து தொடர்பு கொள்ளுகின்றன ராசியிலேயே குரு இருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் வந்து அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசியை பார்க்கிறார் ஆக தொட்டதெல்லாம் தங்கம் அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உண்டு முயற்சிகள் பலிக்கும் அவரவருடைய ஒரு இளைய பருவத்தினர் வேலை கிடைக்கணுமா தொழில் ஆரம்பிக்கணுமா முதலீடுகளை வந்து ஒரு மாதிரியாக முதலீடுகளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் தொழிலில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மைகள் வேலையில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சில பல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய என ஐந்து ஆறாம் இடங்கள் இப்போது வலுத்து ஏழாம் இடத்திலிருந்து ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷவராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை கண்டிப்பாக காட்டுகிறது எதிலையுமே இதை பத்தி கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் கடந்த ஒரு மூன்று நான்கு மாத காலமாகவே ஒரு சில நிலைகளில் பணம் பொருளாதார முன்னேற்றம் குறைவாக இருக்கின்றவர்களுக்கு கூட இந்த இந்த அக்டோபர் மாதத்துல அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு மாசமா வாடகை கட்டலை ரெண்டு மாசமா இஎம்ஐ கட்டலை என்கின்ற மாதிரியாக செலவுகள் அதிகமாக இருந்து வரவுகள் குறைவாக இருந்தவர்களுக்கு கூட நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையான மாதமாக அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குங்க ஒரு குறிப்பிட்ட ஒன்று சொல்லலாம் பதினோராம் இடத்துல ராகு பகவானும் ஐந்தாம் இடத்துல குருவின் பார்வையில் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்நிய மொழி மதம் இனம் சார்ந்தவர்கள் அதாவது உங்களுடைய பாஷை பேசாத உங்களுடைய இனத்தை சேராத உங்களுடைய மதத்தை சேராத ஒருத்தரின் மூலமாக லாபங்கள் போன்றவைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது ஆகவே மொத்தத்தில் அனைத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் பெண்களுக்கு ஒரு கூடுதல் அமைப்பை சொல்லிடலாங்க இதுவரைக்கும் ஆண்களால் என்னென்ன அவஸ்தைகள் இருந்ததோ ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அல்லது கணவராகவோ அல்லது குழந்தைகளாகவோ ஆண்களால் இதுவரைக்கும் வேலை தொழில் வீடு குடும்பம் போன்றவைகளில் பட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவஸ்தைகள் கணவருடைய பொருளாதார முன்னேற்றம் கணவருடைய உடல் நலம் போன்றவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது விலகக்கூடிய எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மகா யோகம் தரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அக்டோபர் மாதம் மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகன்னு இருக்கும் கிட்டத்தட்ட ராசியின் யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்ரன் புதன் சனி மூவருமே நல்ல வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க மாதத்தின் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அலைச்சல்கள் பிரயாணங்கள் போன்றவைகள் இருக்கும் ஆனால் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் ராசிநாதன் உச்சம் என்கின்ற நிலைமையில் அற்புதமான அமைப்பில் இருக்கிறார் அம்மாவுடைய உறவு மிகப்பெரிய அளவுல நல்லா வீடு வாகன சுகங்கள் கிடைக்கும் வீடு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க வாகனம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு முதல் பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே வீட்டு கடன்கள் அப்ரூவல் ஆகிறது வாகன கடன் அப்ரூவல் ஆகிறது இருக்கிற பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்குறது புதிய வீட்டிற்கு மாறக்கூடியது அட வாடகை வீட்டிலிருந்து ஒரு ஒத்திக்கு வீடு அல்லது சொந்த வீடு வாங்குவதற்கான அத்தனை முயற்சிகளும் பலிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டிலேயே வலுத்து உங்கள் ராசிக்கு மூணு கிரகம்தான் யோக கிரகம் அந்த மூன்று கிரகமே யோக அமைப்பில் குரு சுக்கர புதன் மூன்று பேருமே யோக அமைப்பில் குறிப்பாக ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நிறைய இடத்துல நல்ல விதமாக ப இது பண்ணிக்கூடிய அமைப்பு நீங்களே கொஞ்சம் சுறுசுறுப்பா ஒரு புத்திசாலித்தனமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனோடு இருக்கக்கூடிய அமைப்பு முதல் பதினஞ்சு இருபது நாட்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கூட இரண்டாம் இடத்திற்கு மாறி விடுகிறார் இருபதாம் தேதிக்கு பிறகு ஆக முதல் ஒரு பதினைந்து நாட்கள் கோபதாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வீட்டில் கூட யாராவது எதையாவது ஒன்று சொல்லப்போக நம்ம ஏதாவது ஒன்று சொல்லப்போக இந்த மாதிரி அந்த ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு விரிசல் அல்லது தெரியாதனமாக ஏதாவது ஒரு சொல் சொல்லி அதன் மூலமாக கோபதாபங்கள் வரக்கூடிய அமைப்பு நட்புகள் உறவுகளிடையே ஏதாவது ஒன்றை பேசி அதன் மூலமாக பகையை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியில் கடைசி பத்து நாட்களில் ஏற்கனவே நடந்த சண்டையை கூட அப்படியே சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகளும் புத்திசாலித்தனமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு மிதனராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லுவேன் ராசிநாதன் வலுவாக இருப்பது பாக்கியாதிபதி வலுவாக இருப்பது கடந்த காலத்தில் என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலையோ திருமண பாக்கியம் வயதாகியும் திருமணம் நடக்கலை திருமணமாகி புத்திர பாக்கியம் கிடைக்கல ஒரு வேலை பாக்கியம் கிடைக்கல தொழில் பாக்கியம் கிடைக்கல எனக்கு வயதானவர்களுக்கு ஆரோக்கிய அமைப்புகள் நன்றாக இல்லை இது மாதிரியாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் கடந்த மூன்று மாத காலமாக எதிரெதிலெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக மாதமாக எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அனைத்து தரப்பு அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஆண் பெண் இருபாலாருக்குமே அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல நிறைவுகள் இருக்கக்கூடிய சுப மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக அமையும் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட பதினோராம் இடத்திலிருந்து அப்படியே குரு பகவான் மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் ஏதாவது ஒன்றில் யாராவது ஒன்று கை கொடுத்து அதன் மூலமாக ஒரு பணவரவுகள் வந்து அதை சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதத்தில் சர்வ நிச்சயமாக உண்டு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் கொஞ்சம் தைரியங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கேது பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் கூடவே மாதத்தின் ஆரம்பத்தில் வந்து மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஒரு நல்ல பல அமைப்புகளை குடிக்கக்கூடியது பண சீராக வரும் ஐயா இப்ப இருக்கிற பண பிரச்சனை தானேங்க மெயினான பிரச்சனை அப்ப அந்த பண கொஞ்சம் வந்துட்டாலே கொஞ்சம் சமாளிச்சிட முடியும்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு மாதத்தின் முற்பகுதி ரெண்டு வாரங்கள்லேயே ஏதாவது ஒன்று போன மாசம் இருந்து வந்த சங்கடங்களை விலக்கி வைப்பதற்கு ஏற்றார் போல கொஞ்சம் பண வந்து அதன் மூலமாக அத்தனையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக இருக்கும் தனாதிபதி வலுவாக இருக்கிறார் ஆகவே அதை பற்றி கவலை இல்லை சொல் பலிக்கக்கூடிய மாதம் வாக்குறுதிகளை இதுவரைக்கும் கொடுத்து தவறி போனவங்க இன்னைக்கு வாங்க நான் கடனை திருப்பி கொடுத்துறேன் இன்னைக்கு வாங்க இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்றேன் இன்னைக்கு வாங்க இதை முடிச்சிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து கடந்த காலத்தில் அந்த வாக்கு தவறி போனவர்கள் அனைவருக்குமே அவற்றை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அக்டோபர் மாதத்தை சொல்லலாம் அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட வருகின்ற மார்ச் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி முழுமையாக அப்படியே நிறைவடையுது மறுக வருகின்ற இன்னொரு சில மாதங்கள்னு சொல்லலாம் நான்கு மாதமோ ஐந்து மாதத்திலேயோ உங்களுக்கு அஷ்டம சென்னை முடியும் பொழுது அவைகள் போகும் பொழுதே உங்களுக்கு சில படிப்படியான சோதனைகளை தீர்த்து விட வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைகள் வருகின்றபடியால் இதுவரைக்கும் சோம்பலாக இருப்பவர்கள் ஒரு தன்னம்பிக்கை இழந்து இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் பிரச்சனைகள்ல சிக்கி இருப்பவர்கள் மன அழுத்தத்தை அடைந்திருப்பவர்கள் இளைய பருவத்தினர்ல இந்த காதல் பிரேக்கப்னு சொல்றீங்களே ஒரு ஆண் பெண் அமைப்புகள்ல சந்தை சச்சரவுகள் சங்கடங்கள் போன்றவைகள் பிரிவுகளை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் வம்பு வழக்கு போன்றவைகள் எல்லாம் கொஞ்சம் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே விடிவுகாலம் வரக்கூடிய அமைப்புகள் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் சோதனைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பும் ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறுபது சதவிகிதம் அப்படியே சோதனைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புமாக ஒரு நல்லதும் அதிகமாக இருந்து சாதகமற்றது குறைவாக இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அப்படியே அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குங்க அதனால பெரியவர்களுக்கு அப்படி ஒன்று பெரிய சோதனைகள் இருக்காது ஆரோக்கிய அமைப்புகள் கடன் தொல்லைகளில் கொஞ்சம் இருந்தாலும் கூட மாதத்தின் இறுதி வாரத்தில் அனைத்தையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவில் பணவரவுகளின் மூலமாக எதையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த அக்டோபர் மாதம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பெரிய சிறப்பான ஒன்றாகவே இருக்கும் மாதத்துல பெரும்பகுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல அதாவது மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல சனி செவ்வாய் போன்றவர்கள் இருந்தால் நல்ல பலன்களை தருவார்கள் என்பதன் அடிப்படையில் பதினோராம் இடத்துல செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோக பலன் ஒரு இருபது நாட்கே பதினோராம் இடத்துல அவர் இருக்கிறார் பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வலுத்திருப்பதும் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறதும் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கிறது இருபதாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துக்கு மாறிடுறார் அப்போ என்ன பண்ணுவார் செலவுகளை கொடுப்பார் செலவு வீடு சார்ந்த விஷயங்களில் செலவு சிகப்பு நிறம் சார்ந்த விஷயங்களில் செலவு சகோதரர்களுக்கிடையே செலவு அண்ணனுக்கு எவ்வளோ பண்ணேன் அக்காவுக்கு எவ்வளோ பண்ணேன் தம்பிக்கு எவ்வளோ பண்ணேன் தங்கச்சிக்கு இவ்வளோ பண்ணேன் என்ன பண்ணுறது தெரியல அதாவது கேட்டுட்டாங்க கேட்காதவங்க கேட்டுட்டாங்க எதையாவது ஒன்று அவங்களுக்கு நம்ம பண்ணித்தானே ஆகணும் எங்கின்ற மாதிரியாக செலவுகள் வரக்கூடிய மாதத்தின் இறுதி மாதங்களில் பத்து நாட்கள் மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற அமைப்புகளையும் வச்சு செலவு பார்க்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் வரக்கூடிய தன்மை குலதெய்வ தரிசனம் போன்ற தெய்வ தரிசனம் இஷ்ட தெய்வ தரிசனம் ஒரு ஞானிகள் அடங்கிய சிவஸ்தலங்களை போய் தரிசிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் மகாபிரியவர் ஸ்ரீரமணர் போன்றவர்களுடைய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் போன்றவைகள் ஒரு மாதிரியாக ஆன்மீக உல்லாஸ் ஆன்மீக யாத்திரைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு காசி கயா கங்கா போகக்கூடிய அமைப்புகள் கூட இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்வீங்க மாதத்தின் முற்பகுதியிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்து மாதத்தின் பிற்பகுதியில் அதற்கான அமைப்புகளோடு போகக்கூடிய அமைப்புகள் ஐம்பது அறுபது வயது கடந்த சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குது ரெண்டாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திலேயும் நான்காம் இடத்திலையும் சுக்கரன் புதன் போன்ற கிரகங்களுடைய மாத கிரகங்களுடைய இயக்கம் உங்களுக்கு இருக்கிறது நான்காம் இடத்துல இருந்து சுக்கரன் குருவை பார்க்கின்றபடியால் இதுவரைக்குமே பெண்கள் அமைப்புகளில் வீண்வழி சுமந்தவர்கள் அனைவருக்குமே பெண்களின் மூலமாகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பெண்கள் சார்ந்த துறைகளில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு பண வரவுகள் சீராக இருக்கக்கூடிய தன்மைகள் என சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் ஐயா ஏதாவது சாதகமற்றது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்புகளில் கொஞ்சம் விரிசல் வருங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கணவன் மனைவி உறவுகளில் ஏதாவது சந்தேகத்தை கொடுப்பார் நட்புகளில் ஏதாவது விரிசலை கொடுப்பார் நண்பர்களுக்குள்ள ஒரு தகவல் தொடர்பு இடைவெளின்னு சொல்லக்கூடிய நான் ஒன்று சொன்னேன் நீ ஒன்று கேட்ட என்கின்ற மாதிரி ஒருவர் சொன்னதை சொல்லாததாக சொல்லியதை சொன்னதாக இந்த மாதிரியான ஒரு மாற்ற சகுதி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான ஆட்கள் மூலமாக ஏதாவது கருத்து வேற்றுமை மட்டும் நட்புகள் கணவன் மனைவி போன்ற உறவுகளின் மூலமாக வரும் அதை மட்டும் தவிர்த்து விட்டாலே எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல யோகங்கள் நல்ல விதமான அத்தனை தன்மைகளும் நினைச்சது நடக்கக்கூடிய எண்ணியது நடக்கக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தொட்டது துவங்கக்கூடிய சுப மாதமாக அக்டோபர் மாதம் அமையுங்க ஏன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் முதல் பதினைந்து நாட்களுக்கு ராசிநாதன் புதன் அங்கே ராசியிலேயே வலுத்த நிலையில் உச்சம் என்கின்ற வலுவான நிலையில் குருவின் பார்வையில் வேறு இருக்கிறார் ராசியும் குருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி உங்களுடைய இன்னொரு யோக கிரகமான சுக்கரனும் ரெண்டு மூன்றாம் இடங்களில் வலுத்து இருப்பது அதுவும் ஒரு மிகப்பெரிய அமைப்பு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி எல்லாமே இப்போது அப்படியே எல்லாம் நடக்கும் எதிர்காலத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு சுருக்கமாகவே ராசி பலன்களை சொல்லிடலாம் ஏன்னா தொட்டது துலங்கிறதுனால அவங்கவுங்க வயதில் போல எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ ஒரு கல்வியை எதிர்பார்த்து மேற்படிப்பு இது படிக்கணும் இந்த வேலை கிடைக்கணும் இந்த அமைப்பை அடையணும் அல்லது இந்த காதல் சக்சஸ் ஆகணும் எல்லா வயதற்கேற்றார் படித்தானே இருக்கும் இந்த காதல் சக்ஸஸ் ஆகணும் இந்த ஆண் கிடைக்கணும் இந்த பெண் கிடைக்கணும் அல்லது இவரே வாழ்க்கை துணைவராக வரணும் ரெண்டாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திலேயும் இன்றைக்கு சுக்கரனுடைய இயக்கங்கள் இருப்பதால் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவுகள் முடிவுகள் போன்றவைகள் கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் கடன்கள் நோய்கள் போன்றவைகளை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி வந்து யார் எப்படிப்பட்ட ஒரு எதிரி வந்தாலும் சாதுரியமாக பேசி இருங்க எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்கள் மேலாண்மை மிக்க அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது கண்ணிக்கு நல்ல விதமாகவே வந்திருக்கிறது ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை குரு பகவான் தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பெரும்பாலான ராஜகிரகங்கள் அத்தனையும் இப்போது கண்ணிக்கு வலுவாக இருக்க கூடுதலாக உங்களுடைய யோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கரனும் வலுத்திருப்பது ராசியிலேயே உங்களுடைய நண்பர் சூரியன் வலுத்திருப்பது என்பது முதல் பதினஞ்சு இருபது நாட்களுக்கெல்லாம் டாப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதத்தை உற்றாதீங்க எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற யோக மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி ரொம்ப நிறைவாகவே இருக்கும் எதுலேயும் ஒரு நல்ல விதமான தன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒன்றாவது இரண்டாவது இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் இரண்டாவது மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிரன் அப்படியே ராசியிலேயே இருக்க பிற்பகுதி பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் வந்துடுறார் ஆக முப்பது நாளுமே சீரான வகையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாம் குறிப்பாக பெண்களுக்கு கணவர் குழந்தைகளின் மீது இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் வீட்டிலையும் வேலை செய்கிறேன் ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறேன் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடீடுவாங்களே இப்போ பாருங்கள் அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஆஃபீஸை விட்டு வந்தாலும் வீட்லேயும் சமைச்சி கஷ்டப்படுறேன் இந்த மாதிரியான ஆண்களால் வேலைகள் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய அருமை பெருமைகள் வேலைகள் அத்தனையும் ஆண்களால் உணரப்பட்டு ஆண்களின் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு சிறப்பு பலனாக இதை சொல்லலாங்க மற்றபடி ஆண்களுக்கும் மற்றவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் ஒரு ரெண்டு மாதமா நீங்கள் சரியா இல்லைங்க சுக்கரனுடைய நீச்ச நிலைமையின் காரணமாக எல்லாம் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பில் இருந்தவர்களுக்கு கூட அதிலிருந்து படிப்படியாக அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மேன்மைகள் எதிர்காலத்திற்கான மாற்றங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாசம் இருக்கும் மாதம் முழுவதுமே பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் சூதாட்ட அமைப்புகளில் கூட சூதாட்ட அமைப்புல நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது இருந்தாலும் ஒரு நிலையில விட்ட பணத்தை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அவங்களுக்கு ஓரளவுக்காவது அந்த பணம் திரும்ப வரக்கூடிய ஆயிரம் ரூபாய் விட்ட இடத்துல ஒரு ஐநூறு ரூபாயாவது திரும்ப வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு எட்டாம் இடம் இரண்டு சுபர்களால் இப்போது சுபத்துவப்படுத்தப்படுகிறது இரண்டாம் இடத்திலேயே ராசிநாதன் இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதி பதினைந்து நாட்களுக்கு பிறகு யோக வணிகம் இணையதளம் போன்ற அமைப்புகள் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது நிறைவாகவே கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே பளிச்சுன்னு இருக்குதுங்க எல்லா நிலைமைகள்லேயும் மிகப்பெரிய யோக மாதமாக பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய தன்மை பள்ளிக்கு போகின்ற கல்லூரிகளுக்கு போகக்கூடிய பிள்ளைகளால் ஏதாவது தொல்லைகள் இருந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அவங்களுடைய போக்கு சரியில்லை இந்த மாதிரியான கேள்விப்பட்ட செய்திகளெல்லாம் நல்ல விதமாக முடிவடையக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல மாதமாக அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்குங்க தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் குறிப்பாக கிழக்கு தேசத்தில் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு தேசங்கள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் நல்ல விதமான அத்தனை தன்மைகளும் உருவாகக்கூடிய சிறப்பு மாதமாக அமைஞ்சிருக்குங்க மாதம் முழுவதும் சீரான வகையில் இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ரெண்டு நிலைமையில் இருக்கிறார் குறிப்பாக சொல்லணும்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துல முதல் இருபது நாட்களுக்கு மறைந்து அதற்கு பிறகு நீச்சம் என்கின்ற பலவீன நிலையடைகிறார் இன்னொரு ஆறு மாதத்திற்கு மேலாகவே இந்த வக்ரம் நீச்சம் அப்படின்ற நன்மையில மாறி மாறி எட்டுக்கும் ஒன்பதுக்கும் மாறி மாறி வந்துகிட்டு இருப்பார் ஆனாலும் ராசிநாதன் எவ்வளவு பலவீனத்தை அடைஞ்சா உடனே ராசி எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்றத பார்த்தணும் அந்த நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா ராசியை வந்து குறு பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய சிறப்பு ராசியில மாதத்தின் பிற்பகுதியாகிய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் வந்து உட்கார்றது அதை விட ஒரு பெரிய சிறப்பு ஆக ராசிநாதன் நீச்சமானாலும் ஒரு கை போச்சுன்னா இன்னொரு கை இருக்குங்க ஒரு கண்ணு போச்சுன்னா இன்னொரு கண் இருக்குங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல விதமாக ஒரு நிலையில பலவீனமான ராசிநாதனுடைய பலத்தை அப்படியே தற்காத்து கொள்ளும் விதமாக அங்கே நல்ல விதமாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசியை குறிச்சுக்குறன் தொடர்பு கொள்வது என்பது நல்ல விதமான தன்மை ஆகவே கடந்த காலங்களில் வேதனை தோல்வி போன்றவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த அக்டோபர் மாதத்தில் சாதனைகள் வேதனைகளெல்லாம் சாதனைகளாக வெற்றிகளாக மாறக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு இவர்கிட்ட தோத்து போயிடுவோமோ இன்னார்கிட்ட போய் அடிபணிஞ்சு போயிடுவோமோ இவர்கிட்ட போய் நம்மகிட்ட எல்லாமே வந்து சங்கடமாய் போயிடுமோ என்கின்ற மாதிரியாக கடந்த மாதத்தில் கடந்த வாரத்தில் போன வாரத்தில் கூட சில பேர் நல்லா இல்லை அதனால் அந்த வாரம்ன்றத குறிப்பிட்டு சொல்றேன் கடந்த மாதம் கடந்த வாரம் போன்ற அமைப்புகளில் தோல்வியை சந்தித்தவர்களுக்கு அக்டோபர் மாதம் முழுவதுமே நல்ல விதமான தன்மைகள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சக்சஸ் அடைவீங்க ராசிநாதன் நீச்சத்தை அடைகின்ற கடைசி பத்து நாட்கள் மட்டும் மனசு கொஞ்சம் டல்லா இருக்குங்க எல்லாத்துலேயும் ஒரு புதிய அறிமுகம் அரசு அரசாங்க அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மேனேஜர் மாதிரியான இடங்கள் முதலாளி மாதிரியான இடங்களில் நல்ல பெயர் கிடைக்காத ஒரு தன்மை எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் பாருங்கள் இவருக்கு கடைசியாக வந்து இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களே என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மை கடைசி பத்து நாட்கள் இருக்கும் ஆகவே கடைசி பத்து நாட்கள் மட்டும் நட்புகள் உறவுகள் சொந்தக்காரங்க வீட்டிலேயே கூட ஒரு பேச்சுவார்த்தை அமைப்புகளில் கோபதாபங்கள் எதையும் காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனாலும் அவர் நீச்ச வக்கரத்தை அடைந்து அடுத்தடுத்து மாறிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினால பெரிய சோதனைகள் ராசிநாதனாலாம் இருக்காதுங்க ஆகவே ராசியை குறு பார்த்தாலே எதையும் சாதித்து கொள்ள முடியும் என்கின்ற தன்மை கண்டிப்பாக இருக்கும் அது இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது கடந்த கால சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு நாளாக நல்லதொரு மாதமாகவே அமைந்திருக்கிறது அக்டோபர் மாதம் எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாங்க பதினோராம் இடமும் பத்தாம் இடமும் நல்லா வலுத்து இருக்கு ஐயா வேலை தொழில் நல்லா இருந்தாலே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் இல்லைங்களா அது இப்படி நல்லாவே இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல சுய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு உண்டு வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் குறிப்பாக போட்டியாளர்கள் ஒழிவாங்க போன மாதம் ஃபுல்லாகவே கடனை நோய் எதிரி போன்ற அமைப்பில் எனக்கு பிடிக்காதவர் அப்படி பண்றார் இப்படி பண்றார் அதை அப்படி பண்றார் அதை அப்படி பண்றார் என்னுடைய வளர்ச்சியை ஒருவர் தடுத்து கொண்டிருக்கிறார் பொறாமையின் காரணமாக இந்த விஷயத்தை செய்கிறார் இந்த மாதிரியான போட்டி பொறாமையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பத்து பதினோராம் இடங்கள்ல புதன் சுக்ரன் போன்ற அமைப்புகள் மாதத்தின் இறுதியில் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றது போன்றவைகள் மிகப்பெரிய யோக புலன்களை கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாத அமையும் குறிப்பா என்ன சொல்லணும் பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாகி ரெண்டு சுபகிரகங்களால் வலுத்திருக்கிறது பயணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு வடக்கு திசை நோக்கிய அதாவது குரு பகவான் வடகிழக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தென்கிழக்கை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஆக வடக்கு வடகிழக்கு திசையை குறிக்கக்கூடிய அமைப்புகளோடு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் மாதிரியான அமைப்புகள் வர்றது பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கிறது பயணங்கள் போவதன் மூலமாக ஒரு பணம் வரக்கூடிய சூழல் ஒரு ஆர்டர்கள் வரக்கூடிய சூழல் இது மாதிரியான அமைப்புகள் நன்றாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இந்த தடவை கண்டிப்பாக இருக்கும் ஒரு பாஸ்போர்ட் விசா போன்றவைகளுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அனுமதிகள் வரக்கூடிய தன்மை வெளிநாட்டிற்கு போக வேண்டும் மேற்கு நாடுகளுக்கு போகணும் குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு கனடா போன்ற நாடுகளுக்கு செல்ல விசா நினைச்சு நினச்சி பார்த்துக்கிட்டு விசா ஏர் எதிர்பார்த்து எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துடைய சுபத்தன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க கடனை தீர்க்க முடியும் கடந்த காலத்தில் நோயினால் தாக்கத்தினால் நோய் தாக்கத்தினால் கடுமையான ஒரு பாதிப்புகளுக்கு ஏற்பட்டு கொஞ்சம் பயந்து போயிருந்தவர்களுக்கு கூட ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா நோய் தாக்கங்களினால் இருந்தவர்களுக்கு கூட நோய் தாக்கங்கள் அப்படியே வெளியேறக்கூடிய எல்லாம் சுபமாக இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு குறிப்பாக பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் பெண்கள் மட்டுமே கையாளக்கூடிய பொருட்களால் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் மட்டும் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே லாபங்கள் வரக்கூடிய தன்மை பெண்களால் இழந்த நற் பெயர் மீண்டும் வரக்கூடிய தன்மை பெண் வழி உறவுகள் சொல்லப்படக்கூடிய அக்கா தங்கை மனைவி அம்மா தன்னுடைய மகள் போன்ற உறவுகளின் மூலமாக தோழியர்கள் மூலமாக கூட நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சுபமான மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் கூட ராசிநாதனுக்கு கிடைக்கின்ற சுபத்துவத்தின் காரணமாக இந்த அக்டோபர் மாதம் அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கே நன்றாகவே இருக்குங்க மகர ராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவர்கள்னா அடிக்கடி சொல்கிறேன் மகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துருச்சு ஏன்னா எல்லா மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல சீரான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல புதன் ஆரம்பத்தில் உச்சனாக இருப்பது அதற்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு வந்து விடுவது ஆரம்பத்தில் பத்தாம் இடத்துல ராஜயோக அமைப்பில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்புறம் லாபத்தில் வந்துடுறது பத்தாம் அதிபதி லாபத்தில் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தொழில் நல்லா லாபமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் வேலை நல்லா சுறுசுறுப்பாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் வியாபாரம் நல்லா இருக்க போகுது எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் வீட்டிலையும் நிம்மதி வெளியிலேயும் சந்தோஷம் பண வரவு இது மூணு இல்லை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷனுக்கு வேறு என்ன வேணும் பணவரவு நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு தான் அந்த மூணு மாதம் கழிச்சு மார்ச் மாதம் வந்த உடனே உங்களுக்கு இந்த ஏழரை சனின்னு உங்களை பிடிச்சி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஏழரை சனியுடைய முழு அமைப்பும் மார்ச் மாதத்திலிருந்து வெளியே போயிடுது அதற்கு பிறகு மூன்றாம் இடத்துல சனி வருவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆக படிப்படியாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை மகராசிக்காரங்களுக்கு இருக்கு எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான தன்மைகள் கண்டிப்பாக வரும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கல்வி முன்னேற்றம் உண்டு வேலை முன்னேற்றம் உண்டு தொழில் முன்னேற்றம் உண்டு வியாபார முன்னேற்றம் உண்டு எந்த இது நினைக்கிறீங்களோ எதை நடத்தி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ கல்யாணம் போன்ற அமைப்புகள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் ரொம்ப நாளாக நடக்கலைங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய தன்மைகள் ஒரு பெண் குழந்தைக்கு அதை பண்ணி பார்க்க முடியல இதை பண்ணி பார்க்க முடியல கையிலேயே காசு இருந்தாலும் கூட நல்ல நிகழ்வுகள் நடக்கலை அல்லது நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான அமைப்புகளுக்கு பெறட்டுறதுக்கு பணம் இல்லை இந்த மாதிரி ரெட்டிப்பு சங்கடங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்லவைகள் சோதனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு உள்ள நல்ல நிலை மாற்றங்கள் உள்ள அமைப்புகள் உண்டுங்க சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க சொந்த ஊருக்கே திரும்ப வந்தோம்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கேற்ற மாதிரியான அமைப்புகள் உருவாகுங்க வெளிநாடுகள்லேருந்து இங்கே மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போயிருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து மறுபடியும் தமிழ்நாட்டிற்கு வரணும்னு நினைக்கிற அனைவருக்குமே எண்ணம் பலிக்கக்கூடிய குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய பிரிவினைகள் வைத்திருந்தவர்கள் பிரிவினை எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு கூட அதெல்லாம் விலகக்கூடிய சிறப்பான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அக்டோபர் மாதம் அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மார்ச் மாசத்துல இருந்து உங்களை பிடிச்சு அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற அழை அழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கூட சொல்லிடலாம் அழ வச்சுக்கிட்டு இருக்கிற புரட்டாயிரம் நட்சத்திரங்க உண்மையிலே நீங்க நல்லா இல்லை ஒரு தொண்ணூறு சதவீதம் போட்ட நட்சத்திரக்காரர்கள் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீர்கள் மனதிற்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறீங்க வெளியில் கண்ணீர் விட்டு அழலானா கூட கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம் இந்த வந்துருச்சு இந்த வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் அதுவும் இளைய பருவத்தினரை போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் காதல் தோல்வி மனக்கட்டுப்பாடு இன்மை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆழ்தல் சோம்பல் துக்கம் தூக்கம் எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது அப்பா அம்மாட்ட கெட்ட பேர் சுற்றி கெட்ட பேர் நட்போயில்கிட்ட என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பு நமக்குள்ளேயே கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பு என்ன நமக்கு ஆச்சு இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது இது எல்லாமே படிப்படியாக தீர ஆரம்பிக்கின்ற மாதமாக அக்டோபர் மாதம் அமையும் ஒவ்வொரு மாதமும் மேம்பட்ட அமைப்புகள் தான் கண்டிப்பாக வரும் வர மார்ச் மாதத்துலேருந்து உங்களுடைய ஜென்மச்சனி விலக போகுது இல்லையா இன்னும் நான்கு மாத காலம்னு வச்சுக்கலாம் இந்த நான்கு மாத காலமும் நாலு படிக்கட்டுன்னு வச்சுக்கலாம் கோபுரத்தின் உள்ளே உச்சிக்கு போவதற்கான ஒரு நாலு படிக்கட்டு அப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் அந்த படிக்கட்டில் ஏறும்போது தொல்லைகள் துயரங்கள் இப்போது இருக்கின்ற சோகங்கள் துக துக்கங்கள் துக இது எல்லாமே அப்படியே உங்களை விட்டு படிப்படியாக விலக போகுதுன்னு அர்த்தம் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் கடந்த காலம் போல பெரிய சோதனைகளை கொடுக்காத ஒரு மாதமாகவே இருக்கும் சதய நட்சத்திரக்காரங்க தொண்ணூறு சதவீதம் வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லுவேன் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மன அழுத்தம் தோல்வி போன்றவைகளிலிருந்து ஒரு எழுபது எண்பது சதவீதம் வெளியே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு ஆகவே எதை பற்றியும் செய்யலாம் கவலைப்படாம கடமை ஈச்சை பலனை எதிர்பார்க்காதேன்னு பகவான் சொல்றார் இல்லையா அதே மாதிரி கடமையை செஞ்சா பலன் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்போல் சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து புதன் உச்சமாகி ஒரு நிலையில குருவின் பார்வையில் இருக்கிறார் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் தங்கம் போன்ற அமைப்புகளில் ஏதாவது முதலீடு செஞ்சிருங்கவங்களுக்கு நல்ல விதமான அமைப்புகள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சிருக்கிறவங்களுக்கு ஷேர் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய தன்மைகள் இவர்கிட்ட பணமே போய் மாட்டிக்கிச்சு வரவே வராது அப்படிங்கிற மாதிரி கைவிடப்பட்ட ஒரு தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கைவிடப்பட்ட தொகை உங்களுக்கு கையில் கிடைத்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய தன்மை அல்லது எதிர்பாராத நட்புகள் ஒரு தொடர்பு விட்டு போன நட்புகள் கல்லூரியிலையோ பள்ளியிலேயோ அல்லது ரொம்ப உத ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் தொடர்பு விட்டு போன ஒருவர் அல்லது மனம் மாறி மீண்டும் உங்களுக்கே வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே அந்த மாதம் இருக்குங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கடந்த காலம் மாதிரி இருக்காதுங்க சனியில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இன்னும் இதோ அதோன்ட்டு ஒரு நாலு மாதம் தான் அப்போ அந்த சனி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே கடுமையான ஒரு பலன்களை கோட்சார ரீதியாக செய்யக்கூடிய ஒன்று அதுவும் ஆறு எட்டு தசாபக்தியாக அமைஞ்சிருச்சுன்னா சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு துன்பங்களை கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனுபவிச்சிங்க பெரும்பாலும் ஒரு ஐம்பது வயசு தாண்டினவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கூட தசாபக்திகள் சரியில்லாதவங்களுக்கு நல்லா இல்லாத அமைப்பு ஆக கும்பராசிக்காரர்களுக்கு சோகங்கள் எல்லாம் சுகங்களாக மாறக்கூடிய தன்மைகள் இதோ வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனாலும் ஒரு ஆண் பெண் இருபாலாக இருக்கும் வேலை அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த அமைப்புகள் விலகும் வீட்டில் குடும்பத்தில் கடன் தொல்லைகள் வீட்டுலேயே குடும்பத்துல கணவர கூடம் சரியில்லை மனைவி கூடம் சரியில்ல குடும்பமே ஒரு மாதிரி அழுது வடிஞ்ச மாதிரி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஒரு நல்ல மங்களகாரமான நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படி நடக்கலை எப்படி நடக்கல பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல கணவன் இல்லை மனைவி நல்லால் இந்த மாதிரி அத்தனை அமைப்புகளையும் அப்படியே நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவிற்கு எதுவும் நல்லதாக அமையக்கூடிய அடிப்படை ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அக்டோபர் மாதம் மீனம் மீனராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பகுதியில் ரெண்டு வாரங்கள் ஒரு உச்சகிரகம் லக்க ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சுபத்துவமான ஒன்று புத்திசாலித்தனமான காரியங்களால் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தீர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு மீன எல்லாருக்குமே உண்டு ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்புகளை அப்படியே உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய தன்மை தூர இடங்களுக்கு பயணம் போவதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிணறு வெட்ட தெய்வம் கிளம்புச்சு அப்படின்ற மாதிரி எதிர்பாராமல் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் வேறு மாதிரி ஏற்பாடு பண்ண அது இன்னொரு விதமாக முடிஞ்சு ஆனா அது நல்ல விதமாக முடிஞ்சதுங்க அப்படிங்கிற மாதிரியான பேரை தட்டிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே அக்டோபர் மாதத்தை சொல்லலாம் மாதத்தின் பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை தர்மகர்மாதிபதி யோகா அமைப்புகள் மாதத்தின் இருபது நாட்களுக்கு இருக்கின்றன ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் அதி பத்தாம் அதிபதி பார்க்க பத்தாம் இடத்தை ஒன்பதாம் அதிபதி பார்க்கிறார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து மாத்தின ஒரு ப பத்து நாட்கள் கடைசி பத்து நாட்கள் வராரு அந்த பத்து நாட்கள் மட்டும் பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதுவும் பள்ளிக்கு பள்ளி கல்லூரி போகிற பிள்ளைகள் வந்து படிக்கத்தான் போகிறாங்களா ஏன்னா பருவ வயது குழந்தைகள் நம்மளும் பருவ வயது கடந்து தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத மீனராசிக்கார பெற்றோர்கள் கவனமாக வைத்துக்கொண்டு பருவ வயது குழந்தைகள் படிக்கத்தான் போகிறாங்களா தான் போகிறாங்களா என்ன செய்கிறாங்கன்றதை கடைசி பத்து நாட்கள் அப்படி தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு பத்து நாள்ல வந்து எல்லாம் சரியாயிடும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வலுவாகத்தான் இருக்கிறார் பெரும்பாலும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுல கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஐந்தாம் இடம் இல்லை ஆகவே கடைசி பத்து நாட்களில் பிள்ளைகளின் மீது ஏதேனும் சந்தேகம் கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஏதேனும் ஒரு சஞ்சலம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதை தவிர்த்து வேறு எந்த சங்கடமும் கண்டிப்பாக இருக்காது நான்காம் இடம் வலுத்திருப்பதும் ஒரு நிலையில் அம்மா போன்ற அமைப்புகளோடு ஒரு இது வரைக்குமே கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு கூட அப்படி ஒன்று பெரிய தோ கோபதாபங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு வாகன விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும் ஏற்கனவே செலவு இருந்து கொஞ்சம் பட்ஜெட்டு கைமீறி போய் வீடு கட்டி கொண்டு அல்லது பணம் பத்தாம வீடு கட்டுறதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே அந்த முதலீடு திரும்ப பணம் கிடச்சி வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருந்து ஏழாம் இடத்தை குருபார்க்கின்ற காரணத்தினால் வாழ்க்கை துணை யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய தன்மை இளைஞர்களுக்குள்ள ப்ரொபோசல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமைப்புகள்லாம் வருது எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்புகள் ஏற்பட்டு ஒரு நிலையில அவர் மீது உங்களுடைய விருப்பத்தை நேர்மையான முறையில் தெரிவித்து அதற்கு சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏன்னா ஏழாம் அதிபதி உச்சனாகி ஏழாம் இடத்தையே இப்போ ஏழாம் இடத்துல அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு சுக்கரன் வேற எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறதுனால பெண்ணால் ஆணுக்கும் ஆணால் பெண்ணுக்கும் சந்தோஷம் வர வேண்டியது ஒரு கோட்சார பலன் அந்த அமைப்பு பெரும்பாலான மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு ஆகவே அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல மீனராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகள் பெருமளவிற்கு இல்லாமல் மாதத்தின் முதல் பகுதி ஒரு இருபது நாட்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தின் விளைவாக வேலை தொழில் வியாபாரம் போன்ற விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளும் நல்லவிதமாக விதமாக கை கொடுத்து கொஞ்சம் நிம்மதி கணவன் மனைவிக்கில் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம்